நெகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா மகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா பரவசத்தில் சொற்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து சொல்லவா அல்லது என் ரத்தத்தின் இனிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது என்று சொல்லட்டுமா அல்லது இந்த கணத்திற்கு இந்த விருதுக்கு நீ தகுதி உள்ளவன்தானா என்ற கேள்வி எனக்குள் உள்ளாடுகிறதே அந்த நிறுலை சொல்லட்டுமா ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த தருணம் என் வாழ்வின் முக்கியமான தருணம் இந்த நிமிடம் என் இலக்கிய வரலாற்றின் மிக முக்கியமான நிமிடம் இந்த மேடை இந்த மக்கள் இந்த மன்றம் இந்த பேச்சாளர்கள் அத்தனை பேரும் என் வாழ்வின் நினைவின் கடைசி சொட்டு நினைவு உள்ளவரை மறக்க முடியாத நிமிடம் கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு கவியில் இருந்தான் பதினெட்டு வயதில் அவன் பதினாறு வயது பேரழகியை சந்தித்தான் அவள் இந்த பூமிக்கு வந்த ஒரு நிலா நட்சத்திரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவள் பூக்களின் புத்திரி அவளை பார்த்து அழகே கேள்வி கேட்டு அண்ணாந்து பார்க்கும் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சொன்னான் அடியே பெண்ணே பதினெட்டு வசந்தங்கள் பதினெட்டு கோடைகள் நான் ஓடி வந்தது இதோ உன்னை காணும் இந்த தானா அதே கேள்வியை நான் இங்கு திருப்பி சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன் எழுபது ஆண்டு கோடைகள் எழுபது ஆண்டு வசந்தங்கள் எழுபது ஆண்டு வெகுமானங்கள் ஆண்டு அவமானங்கள் ஆண்டுகளின் தூக்கம் இல்லாத உறவு இரவு எழுதி எழுதி தேய்ந்த விரல் பேசி பேசி தேய்ந்த குரல் இவைகளெல்லாம் இதோ மலேசிய திருநாட்டின் இந்த பெருந்தமிழ் விருது வருகிற இந்த தானா என்று என் மனது பொங்குகிறது தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே தூங்காத உங்கள் இரவுகளுக்கு என் வணக்கம் வலிகொண்ட உங்கள் உடம்புக்கு என் வாழ்த்து நீங்கள் பெற்ற அவமானங்களுக்கெல்லாம் என் கவிதைகளின் வெகுமானங்கள் உங்களுடைய உழைப்பு ஆர்வம் இந்த துடிப்பு ஒரு தமிழ் கவிஞரை கொண்டாட வேண்டும் என்ற இந்த வேகம் அதோடு தமிழை கொண்டாட வேண்டும் என்ற தாகம் இவைகளுக்காக தமிழ் உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது தான் சரி விக்னேஸ்வரன் அவர்களே இந்த விழாவுக்கு நீங்கள் தோன்றா துணையாக இருந்து உங்கள் தம்பிக்கு துணை இருந்து இந்த தம்பிக்கும் துணை இருந்து எங்களை பெருமைப்படுத்திய உங்கள் அன்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டு இலக்கிய உலகம் உங்களை வாயார வாழ்த்தி கொண்டாடும் உங்கள் கவிதை பெருமக்களை எல்லாம் கொண்டாடும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் இதோ இந்த ரெண்டு பேர் இருக்கிறார்களே ஸ்ரீ தத்தோஸ்ரீ இந்த ரெண்டு பேரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல நான் பழகிய வரைக்கும் இவர்களை யாரும் ஆழங்காண முடியாது இவர்கள் இருவரும் ஆற்றலில் கடல் போல் ஆழமானவர்கள் செய்திகளை சேகரிப்பதில் கடல் போல் விசாலமானவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதில் வானம் போல் உயர்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் இவர்களை யாரும் பிரிக்க முடியாது ஏன் தெரியுமா தோழர்களே விக்னேஸ்வரன் யார் விநாயகர் சரவணன் யார் முருகன் அண்ணன் தம்பிகள் இந்த அண்ணன் தம்பிகளை எப்படி பிரிக்க முடியும் அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சண்டை வந்தது ஞானப்பழம் யாருக்கு என்று ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் முருகனுக்கும் சண்டை வந்தது இங்கு ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் சரவணனுக்கும் சண்டை வரவே வராது ஏனென்றால் இந்த ஞானப்பழத்துக்கு பெயர் மாயிக்கா அது மக்களுக்கானது தங்களுக்கானது அல்ல என்று இவர்கள் இரண்டு பேருக்கும் தெரியும் இந்த மாயிக்கா என்ற ஞானப்பழத்தை காப்பாற்றி அதை அதன் சத்தை அதன் ஞானத்தை அதன் பெருமையை அதன் ஊட்டத்தை மக்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த இரண்டு பெரும் சகோதரர்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு துன் சாமிவேலு அவர்களின் பிறந்த நாள் அது எதேச்சையாக வந்து அமைந்தது அவர் எங்களை எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் தோன்றான் துணையாக நின்று கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது சாமிவேலு என்ற பெருமனிதன் மறையவில்லை தோழர்களே இரண்டு உருவங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விக்னேஸ்வரன் சாமி நம்பிக்கை உள்ளவர் கடவுள் பக்தியாளர் சமய நெறியாளர் அதனால் சாமி வேலுவின் முதல் எழு முதல் எழுத்து இரண்டு எழுத்து அவரிடம் இருக்கிறது விக்னேஸ்வரன் சாமியாக இருக்கிறார் சரவணன் கையில் வேலு இருக்கிறது இந்த சாமியும் இந்த வேலுவும் இணைந்து சாமி வேலுவாக இந்த ரெண்டு பேர் வடிவில் இருக்கிறார் என்று நான் பெருமைப்படுகிறேன் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வைரமுத்து என்ற தனி மனிதனை கொண்டாடுவதற்காக இந்த விழா என்று யாராவது நினைத்தால் அது தவறு நானும் அப்படி கருதி கொண்டால் அது தவறு தமிழ் இலக்கிய உலகம் கருதி கொண்டாலும் அது தவறு வைரமுத்து என்பவன் தமிழ் நெடுங்கணக்கில் வந்து போகிற ஒரு கவிஞன் வருவான் போவான் இப்படி இன்னும் பல கவியர்கள் வருவார்கள் போவார்கள் இந்த கவிஞர்கள் வந்து வந்து போவார்கள் தமிழ் மட்டும்தான் வரும் போகாது தமிழ் மட்டும்தான் நிரந்தரமானது இந்த நிரந்தரத்தின் மீது உட்கார்ந்து போகிற பறவைகள்தான் தான் கவியர்கள் எனவே தத்தோசிரி சரவணன் இந்த விழாவை எடுத்தார் என்றால் வைரமுத்து என்ற தனிமனிதனுக்காக அல்ல தமிழ் கவிதைக்காக மலேசியாவில் இருக்கிற தமிழ் படைப்பாளிகளின் ஊக்கத்திற்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்காக தமிழ் காய்ந்து விடக்கூடாது கூடாது வேரடியில் நீர் என்ற உற்சாகத்துக்காக இந்த பயிர் மீது மழை சிந்த வேண்டும் என்ற ஒரு அக்கறைக்காக என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த விருதை தமிழ் பெருமக்களும் தமிழ் கவியர்களும் கொண்டாட வேண்டுமென்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மகாகவிதையை படைக்கிற போது பொழுது நான் விழித்த தூக்கமில்லாத இரவுகள் என் உடலும் மனதும் பட்ட வலி இந்த கவிதை பெருமை பெருமா சிறுமை உருமா என்ற சந்தேகம் இதை புலவர் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா இந்த அறிவியல் தமிழை செய்யுள் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற எனது கேள்வி கவிதை என்பது கவிதையாகத்தானே இருக்க வேண்டும் அறிவியலாக முடியுமா அறிவியல் வேறு உலகம் கவிதை வேறு உலகம் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்வது மாதிரி கவிதை வேறு உலகம் அறிவியல் வேறு உலகம் இந்த இரண்டு உலகத்தையும் இணைக்கிறானே இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்தால் காந்தார கலை என்றாகும் ஆனால் தமிழும் அறிவியலும் இணைந்தால் கவிதையாகுமா என்ற கேள்வியை விமர்சக உலகம் வீசுமே ஏது பதில் சொல்வேன் அந்த கேள்வி உண்மையாகிவிடில் இந்த படைப்பின் பயன் என்ன என்றெல்லாம் தவித்திருக்கிறேன் துடித்திருக்கிறேன் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வைரமுத்து உன் உழைப்பு விரயமாகிவிடவில்லை தமிழ் வேறு அறிவியல் வேறு இல்லை தமிழே அறிவியல் அறிவியலே தமிழ் கவிதையே ரெண்டும் என்று இந்த மலேசிய திருநாடு என்னை உச்சி போந்து வந்து பாராட்டி கொண்டாடிவிட்டது இந்த அறிவுலகம் போற்றிவிட்டது இது போதும் என் மகா கவிதைக்கு இது போதும் என் விரல்களின் தேய்மானத்தில் இருக்கிற ரத்தம் இனி ஊறிவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி நண்பர்களே தமிழில் இல்லாததா இந்த நூல் வைரமுத்து என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் இங்கு இங்கு பேரா பெருமக்கள் மிக அழகாக உரைத்தார்கள் தத்தோஸ்ரீ டான்ஸ்ரீ அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்கள் பேராசிரியர்கள் பேச கேட்டு கேட்டு திளைத்து போய் திகைத்து போய் மலைத்து போய் மகிழ்ந்து போய் அமர்ந்திருக்கிறேன் உங்கள் நாடு அறிவியலில் சிறந்த நாடு அறிவில் சிறந்த நாடு தமிழில் சிறந்த நாடு இத்தனை பெரிய பேராசிரிய பெருமக்கள் இந்த மேடையில் உரையாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இது அறிவிலும் வளமான நாடு தமிழிலும் வளமான நாடு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னேன் இப்படி தமிழென்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள் அறிவியல் அறிந்தவர்கள் பிண்டையும் மண்ணையும் தமிழால் அளந்தவர்கள் இந்த மேடையில் என்று பேசுகிற பொழுது எனக்கு பெருமை தாங்கவில்லை இந்த தமிழ் இப்படியெல்லாம் பேசும் என்று யாரும் கருதி இருக்க மாட்டார்கள் தோழர்களே ஏனென்றால் தமிழில் இல்லாத பொருள் ஒன்று இல்லை ஆனால் இதில் இல்லாத பொருள் மகாகவிதையில் என்ன இருக்கிறது என்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன் எப்படி மாறுபட்டது இது எதிலிருந்து வேறுபடுகிறது இந்த மகாகவிதைக்கு எதற்கு இப்படி உச்சி உவந்து ஒரு பாராட்டு என்ன சிங்காரக் கொண்ட இந்த மகாகவிதைக்கு மட்டும் இதற்கு மட்டுமே ரத்தன கிரீடம் இதற்கு மட்டும் ஏன் ஒரு லட்சம் வெள்ளி இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் என்று நீங்கள் கேட்டால் வைரமுத்துவுக்காக அல்ல இதில் இருக்கும் தமிழுக்காக நீங்கள் அதை கொண்டாட வேண்டிய இடத்தில் இருப்பது நம்முடைய அறிவின் உயரத்தை காட்டுவதாக நான் நினைக்கிறேன் தமிழில் இல்லாததா காதல் இல்லையா வீரம் இல்லையா தத்துவம் இல்லையா அதில் சொல்லாத எதை இந்த தமிழ் சொல்லிவிடப் போகிறது ஏன் இதற்கு மட்டும் இந்த ஒரு புதிய தனி கிரீடம் என்று கேட்டால் அதற்கு பதில் உண்டு தமிழில் இல்லாத காதல் இல்லை அதோ போகிறாளே இவளால் தெருவில் நான்கைந்து பேர் இறந்து போனார்கள் இவள் அழகை பார்த்து மூர்ச்சையானவன் மாரடைத்தவன் இறந்து போனவன் பல பேர் இவள் தண்ணீர் குடம் எடுத்து வழி நடந்தாள் இவள் நடந்த பொழுது அவளை பார்த்த இளைஞர்கள் மாரடைப்பு வந்து மூச்சடைத்து அழகின் ஆதிக்கம் அவளை அடித்து இறந்து விட்டார்கள் இது யார் செய்த தவறு இது கேட்க தமிழ் கவிதை இப்படி ஒரு தமிழ் கவிதை காதல் இருக்கு படித்திருக்கிறீர்களா தமிழ் அறிஞர்கள் அறிவார்கள் இப்படி ஒரு கவிதை இத்தனை பேரை கொன்று விட்டாளே இது யார் செய்த தவறு அதற்கு புலவன் சொல்லுகிறான் இது யார் செய்த தவறு தெரியுமா இவள் அழகை மூடி வைக்காமல் தெருவில் விட்டது தவறு இவளை தெருவில் பழிச்சென்று பார்த்தவர்கள் இறந்து போன இளைஞர்கள் அவர்கள் தவறல்ல இவளை வீதியில் விட்டதும் இவள் தவறல்ல தாய் தந்தை செய்த தவறல்ல பிறகு யார் செய்த தவறு என்று புலவன் கேட்கிறான் மதம் பிடித்த யானை ஆற்றுக்கு தண்ணீர் அருந்த வருகிறது என்று அரசன் என்ன செய்வார் என்றால் மதம் பிடித்த யானை ஆற்றுக்கு தண்ணீர் இருந்து வருகிறது எனவே வீதியில் உள்ளவர்களே விலகி செல்லுங்கள் என்று பறை அறிவிப்பான் முரசறைவான் சத்தம் கேட்டு முரசு சத்தம் கேட்டு எல்லோரும் ஒதுக்கிக் கொள்வார்கள் யானை தண்ணீர் இருந்திவிட்டு யாருக்கும் தீங்கு செய்யாமல் தன் தொழுவடையும் சரிதானே இப்படி யானை மதம் பிடித்த யானை தண்ணீர் அருந்த வருகிறது என்பதை பறையறிந்து சொல்லும் அரசனே இவள் தண்ணீர் பிடிக்க வீதிக்கு வருகிறாள் பல பேர் சாகப் போகிறீர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் இவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும் வரை யாரும் வெளியில் வராதீர்கள் என்று பறை அறைந்து தெரிவிக்காத அரசனே நீதான் தவறுடையவன் என்ன அழகு நீயும் தவறில்லை நின்னை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர் மதையழி கொள்ளியானை நீர்க்கு விட்டாங்கு பறையறைந்த அல்லது இறையே தவறுடையா அரசரே தவறுடையவன் இதைவிட அழகுக்கு ஒரு பாட்டு உண்டா உலக இலக்கியங்களில் உண்டா இப்படி ஒரு அழகுக்கு காதலுக்கு ஒரு பெண்ணின் வீராப்புக்கு இப்படி ஒரு பாட்டு உண்டா இப்படி காதலை சொன்ன தமிழ் தத்துவம் இல்லையா தமிழில் கடவுள் தான் ஸ்ரீ இங்கே பேசினாரே கடவுள் என்று இதில் ஒரு குறிப்பு வருகிறது ரொம்ப அற்புதமாக பேசுறீங்க கொள்கை இப்படியும் இருக்கிறது என்கிறார் என்னை பொறுத்த அளவில் சொல்கிறேன் நண்பர்களே உங்கள் கொள்கை உங்கள் பக்தி உங்கள் தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட ரசனை இவற்றை யார் மீதும் திணிக்காத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மதம் உயர்ந்தது உங்கள் கொள்கை உயர்ந்தது உங்கள் மொழி உயர்ந்தது நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதெல்லாம் மூடநம்பிக்கை மூடநம்பிக்கை என்பது பூனை குறுக்கே போகிற போது திருப்பி வீட்டுக்கு செல்வது மட்டுமல்ல பள்ளி சொல்வதை கேட்பது மட்டும் நம்பிக்கை அல்ல என் மொழிதான் உயர்ந்தது என் மதம்தான் உயர்ந்தது யானே உயர்ந்தவன் எம் கொள்கையே உயர்ந்தது என்று சொல்லுகிற பிடிவாதம் பிடிக்கிற மனிதர்களின் இந்த கொள்கையும் கூட மூட தான் அழகாக சொன்னான் அந்த கருத்தை அந்த கடைசியில் சொன்ன கருத்தை நான் கூட சொல்லவில்லை ஸ்ரீ ரொம்ப அழகாக சொன்னீர்கள் நீங்கள் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க கொள்வோர் கொள்க தள்ளுவோர் தள்ளுக இது ஒரு கருத்து என்று சொன்னார் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து கூட டான்சரி நான் சொன்னதல்ல பேரறிஞன் ஐன்ஸ்டீன் சொன்னது ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான் இந்த பிரபஞ்சத்தை நான் ஆராய்ச்சி செய்தேன் கோள்கள் குறித்து சிந்தித்தேன் இந்த பிரபஞ்சத்தின் போக்குகளை அறிந்தேன் எனக்கு இப்ப என்ன தோன்றுகிறது என்றால் கடவுள் என்று தனியாக உருவத்தோடு ஒருவர் இருப்பதாக தோன்றவில்லை வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்க விதியின் ஒழுங்கு இருக்கிறதே த டிசிப்ளின் இந்த பிரபஞ்சத்தின் டிசிப்ளின் அதை வேண்டுமானால் நான் கடவுள் என்று சொல்லுவேன் இதை படிச்சுட்டு ஐயோ நாத்திகத்துக்கும் பொதுவான கருத்து ஆத்திகத்துக்கும் பொதுவான கருத்து இது அறிவின் குரல் இது பகுத்தறிவின் மொழி இது ஞானத்தின் குரல் அது அறிவியலின் வெளிப்பட்டு வந்திருக்கிறது என்று வியந்து மெகு நெகிழ்ந்து ஒரு இரவெல்லாம் தூக்காதிருந்தேன் இந்த கவிதை எழுதி முடித்துவிட்டு இரவு புரண்டு படுக்கிறேன் தூக்கமில்லை நடக்கிறேன் தூக்கமில்லை படுக்கிறேன் தூக்கமில்லை ஊஞ்சலாடுகிறேன் தூக்கமில்லை எப்படி சொல்லி இருக்கிறான் ஐன்ஸ்டீன் படிக்க படிக்க அறிவு எப்படியெல்லாம் தொடக்கமாகிறது பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் படிக்க படிக்க அறிவு எப்படி மின்றுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு போறேன் இந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறது இதில் சொல்லாத என்ன இருக்கிறது சொன்னா கடவுள் என்று சொன்னவுடன் உங்கள் கருத்தை நினைவு வந்து விட்டது திருமூலர் சொன்னான் அவன் சொல்லாத கருத்தா வானுக்குள் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் வானத்தில் கடவுள் இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிற மானுடா தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊருக்குள் ஈசன் உறைதல் கண்டீர் உங்களுக்குள்ள இருக்கான் கடவுள் கடவுள் தேனுக்குள்ள இனிக்குது அந்த இனிப்பின் நிறம் என்ன இனிப்பின் உருவம் என்ன அந்த இரு அந்த இனிப்பின் உணர்ச்சி என்ன தூய்க்கத்தான் முடியும் நீங்கள் அதை உணர முடியும் உணர்த்த முடியாது கடவுளும் அப்படித்தான் உணர்வோர் உணர்க உணராதோர் யாரையும் கேடு செய்ய இவ்வளவு வாழ்க்கை இப்படி ஒரு தத்துவத்தை திருமூலன் தமிழுக்கு தந்திருக்கிறான் இதைவிட இந்த என்ன வீரம் தூஞ்சிய கிள்ளி என்ற சோழன் இறந்துட்டான் அவனை யாருமே வெல்ல முடியாது படைக்களத்தில் அவரை வென்றவர் கிடையாது எந்த பகைவனும் அவனை வாழ்கொண்டு அறுக்க முடியாது வேல் கொண்டு எய்ய முடியாது துளைக்க முடியாது எந்த ஆயுதத்திற்கும் எந்த பகைவனுக்கும் அவன் கட்டுப்பட்டவன் அல்ல அத்தனையும் உடைக்கிறவன் எப்படி சத்தான் புலவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு எப்படி சத்தான் வீரத்துக்கு தமிழன் சொன்னத பாருங்க சொன்னா யமந்தா அவனை ஜெயிச்சு தான் யமனை யமன் ஜெயித்து விட்டானா யமந்தா தான் ஜெயிச்சு சண்டை போட்டா யமன் வந்தாவது சண்டையிடுவதாவது சோழன் குளமுற்றத்து தூஞ்சிய கிள்ளி வளவனை கொல்வதாவது வந்து அவனை ஜெயிக்க முடியாது யமனும் ஜெயிக்க முடியாது யமனும் ஜெயிக்க முடியாது பிறகு எப்படி செத்தான் அவன் என்ன பண்ணா கொடை வள்ளல் இந்த கிள்ளி வளவன் யமன் மாறு வேஷம் போட்டு வந்திருக்கிறான் நான் ஒரு பாணன் பாட்டு பாடி பிழைக்கிறவன் அரசே உங்கள் மீது ஒரு பாட்டு பாடுகிறேன் எனக்கு ஒரு பிச்சை கொடு என்று கேட்டிருப்பான் ஓ பாட்டு அழகாக இருக்கிறது என்ன பிச்சை வேண்டும் என்று அவன் கேட்டிருப்பான் அந்த யமன் மாறுவேஷம் போட்ட யமன் கேட்டிருப்பான் உன் உயிரை பிச்சை கொடு உன் உயிரை பிச்சை கொடு என்று கேட்டிருப்பான் கிள்ளி விழவன் உயிரை தந்திருப்பான் செத்திருப்பான் இவன் எமன் வந்து ஜெயிக்க முடியாது சற்றென்றாயினும் உற்றன்றாயினும் உய்வின்றுமாதோ பாடுநர் போல கைதொழு தேத்தி இறந்தன்றாக வேண்டும் புலந்தார் மண்டவர் கிடக்கும் தானே வளவர் கொன்ற கூற்றே காதல் வீரம் ஈகை சமயம் கொடை காமம் தமிழில் சொல்லாததா இது என்ன சொல்லுகிறது என்றால் இத்தனையும் இருந்த தமிழில் நவீன அறிவியல் இல்லை என்று கவலைப்பட்ட போது பிறந்ததுதான் மகா